ஈரோடு இடைத்தேர்தலில் பணமழையல்ல பண சுனாமி, இதுவரை அரசியல் வரலாற்றில் காணாத காட்சிகளை பார்க்க முடிந்தது என பழனியில் நடைபெற்ற முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் 75வது பிறநாள் விழா பொதுக்கூட்டத்தில் நத்தம் விஸ்வநாதன் கலந்து கொண்டு பேச்சு. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே ஆயக்குடியில் அனைத்து இந்திய அண்ணா டிராவிட முன்னேற்ற கழகத்தின் மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜே ஜெயலலிதா அவர்களின் 75வது பிறநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் 750 நபர்களுக்கு வேஷ்டி மற்றும் சேலை வழங்கும் நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் நத்தம் சட்டமன்ற உறுப்பினருமான திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலருமான நத்தம் விஸ்வநாதன் கலந்து கொண்டார். அப்போது ஈரோடு இடைத்தேர்தலில் பணம் மலையல பணம் சுனாமி எனவும், இதுவரை அரசியல் வரலாற்றில் இப்படிப்பட்ட இடைத்தேர்தலை சந்தித்ததில் எனவும் பேசினார். ஈரோடு இடைத்தேர்தலில் பொதுமக்களை ஒரு பட்டியல் போட்டு அடைப்பது போல அடைத்து சாப்பாடு போட்டு திரைப்படம் காட்டி அவர்கள் தேவையான பணங்களை அள்ளி வீசியும் பரிசு பொருட்களை அள்ளி கொடுத்தும் திமுகவினர் வாக்குகளை பெற்றதாகவும், இத்தனை பரிசு பொருட்களை திமுகவினர் அள்ளி கொடுத்தும் அதிமுக 43,000 வாக்குகளை பெற்றுள்ளது எனவும் பேசினார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் எம்எல்ஏ வேணுகோபால், கொடைக்கானல் நகரச் செயலாளர் ஸ்ரீதர், ஆயக்குடி பேருச் செயலாளர் சசிகுமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.